சாய்ராம், இன்னைக்கு பதிவில் வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது. கலசம் வைக்கும் நேரம் சிம்ம லக்னம் பூஜை முகூர்த்தம் காலை 6:21 முதல் 8:18 வரை. விருச்சிக லக்னம் பூஜை முகூர்த்தம் மதியம் 12:31 முதல் 2:51 வரை. கும்பலக்னம் பூஜை முகூர்த்தம் மாலை 6:46 முதல் 8:23 வரை. சுமங்கலிகளுக்கான மிக முக்கியமான பண்டிகை வரலட்சுமி விரதம். இந்நாளில் அன்னை மகாலட்சுமியை முழுமனதோடு மனதார தியானித்து அவளை சரணடைந்தால் செல்வ வளங்கள் பெருகும் என்பது ஐதீகம். பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பதால் அஷ்டலக்ஷ்மிகளும் மகிழ்வதாக ஐதீகம். இதனால் திருமணமான பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் சேரும், கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும், அம்பிகையின் அருளால் விரும்பிய நலன்கள் வாழ்வில் கிடைக்கப் பெறும். வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து வழிபடணும் அப்படின்றத பற்றி ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அதனால தான் இந்த வீடியோலையும் டேட் மென்ஷன் பண்ணிட்டு சொல்லியிருக்கோம். அப்புறம் 2019 பார்த்திங்கன்னா டெமோ வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், வரலட்சுமி நோன்பு எப்படிலாம் பண்ணணும், கலசம் எப்படி வைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், என்ன பாட்டுலாம் பண்ணணும், என்ன ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்றத பற்றி வரலட்சுமி நோன்பு பற்றி 2019 போட்ட வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் காலமில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதே போல் 2020 வந்து லைவாக வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு ஈவினிங் வந்து சாமி கும்பிடும்போது அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் காலமில் கொடுக்குறேன், அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பழக்கம் இல்லை, ஆனால் வரலட்சுமி நோன்பு உங்களுக்கு வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவங்க கூட எடுக்கலாம். அதை பற்றி கூட நம்ம டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி புதுசாக வந்து இந்த விரதத்தை வந்து எடுக்கணும்னா கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இந்த விரதம் இருக்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போட எல்லா வளங்களும் கிடைச்சி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஸோ இந்த விரதத்தை இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக குடும்பத்தில் பழக்கம் இல்லைனாலும் எடுத்து இந்த நோன்பை எடுத்து வழிபடலாம். அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படிலாம் இருக்கணும், விரதம் என்ன மாதிரி சாமிக்கு கும்பிடணும், என்ன சாமிக்கு என்னெல்லாம் படைக்கணும் அப்படின்றத பற்றிலாம் வீடியோ அழகாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் காலமில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி நோன்பு இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து கிராண்டாக இல்லைனாலும் வீட்டில் பழக்கம் இல்லைனாலும் புதுசாக நோன்புறேன் ஜஸ்ட் ஒரு விரதமாக அன்னைக்கு இருந்து ஒரு 5 பேருக்கு தாம்பழம் கொடுத்தா ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த மாதிரியாவது சிம்பிளாவது எல்லா சுமங்கலி பெண்களும் வந்து கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஹாப்பி வரலட்சுமி டே.